ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 90s கிட்ஸோட ஃபேவரட் ஜவ்வு மிட்டாய். அதுக்கு முன்னாடி ஜீனுகான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது தேவையான பொருள் பார்க்கலாம். நான் 250 கிராம்ஸ் வெல்லம் எடுத்திருக்கேன், சுகர் எடுக்கலை. வெல்லம்ல ஃபுல் ஆஃப் நியூட்ரிஷியஸ், அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால் நான் வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சுக்கு எடுத்திருக்கேன் வாசனைக்காக. நீங்கள் வேணும்னா ஏலக்காய் கூட தட்டி போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் எடுத்திருக்கேன். வெல்லத்தை காய்ச்சி தட்டில் ஊற்றும் போது ஒட்டிக்கும். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஊற்றுனா ஒட்டாமல் வரும். அதுக்காக நீங்கள் நெய் கூட எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போது நான் வந்து வெல்லத்தை பொடி பண்ண போகிறேன். ஒரு உரலில் வெல்லத்தை போட்டு நல்லா பொடி பண்ணிக்கிறேன். ரொம்ப ஃபைன் பவுடராக ஆகணுன்ற அவசியம் இல்லை, ஓரளவு பொடி பண்ணால் போதும். ஏன்னா நம்ம வாட்டரில் போட்டு இதை கரைக்க போகிறோம், அதனால் ரொம்ப பொடி ஆகணுன்ற அவசியம் இல்லை. நான் பொடி பண்ண வெல்லம் எனக்கு சரியாக 1 கப் அளவு வந்திருக்கு. அடுத்தது சுக்கு பொடி பண்ண போகிறேன். சுக்கோட ஸ்மெல்லும் வெல்லமும் சூப்பராக இருக்கும். ரெண்டும் ஜாயிண்ட் ஆகும் போது செம்மையாக இருக்கும். நீங்கள் ஏலக்காவை விட சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு பேன் எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க 1 கப் வெல்லத்தை இதில் ஆட் பண்ண போகிறேன். அதே கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணணும். 1:1 இதுதான் அளவு. எவ்வளோ வெல்லம் எடுத்திருக்கோமோ அதே அளவு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு விஸ்கோ இல்லை ஒரு நார்மல் ஸ்பூன் வச்சோ வெல்லத்தை தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுடலாம். நீங்கள் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தனியாக கரைக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் வெல்லத்தில் வந்து தூசி நிறைய இருக்கும், அதனால தான் நான் இந்த மாதிரி தண்ணியில் ஊற்றி நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ண போகிறேன். அதுக்காக தான் கரைக்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு ஃபில்டர் எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் எந்த விதமான கலர்ஸ் ஆட் பண்ணலை. வீடியோ பர்பஸ்க்காக நிறைய பேர் கலர்ஸ் ஆட் பண்ணுவாங்க, பட் நான் எதுவுமே ஆட் பண்ணலை. நேச்சுரல் கலர் தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குன்னு. இதே தூசியோடு நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம வயிற்றுக்கு தான் கெடுதி. இந்த டிஷ் மட்டும் இல்லை, எந்த டிஷ் செஞ்சாலும் நீங்கள் வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு செய்யுங்க. இல்லைன்னா தூசியோடு தான் நம்ம சாப்பிட வேண்டியிருக்கும். இப்போ ஃபில்டர் பண்ண வெல்லத்தை நம்ம பேனில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை நல்லா ஹைலியே வச்சுக்கோங்க. நல்லா ஹையில் வச்சு வெல்லத்தை நல்லா கொதிக்க விட போகிறோம். நல்லா கொதிக்கணும். ஒரு கம்பி பதம் ஸ்டேஜ் வரும். 1 கம்பியில் 2 கம்பி பதம் ஸ்டேஜ்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜை நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பிளெயின் பிளேட்டில் நம்ம கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். வெல்லம் கொதிக்கிறதுக்குள்ளே சைடில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். வெல்லம் நல்லா கொதிச்சு 2 கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. அது எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சமாக வெல்லம் எடுத்துட்டு ஒரு பவுலில் வாட்டர் எடுத்து இந்த வெல்லத்தை வாட்டருக்குள்ளே விடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது அப்படியே உருண்டுட்டு வரும், திரண்ட மாதிரி இருக்கும். பாருங்கள் கையில் ஒட்டாது, பட் திரண்டு வரும். இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். 2 கம்பி பதம்னு சொல்லுவாங்க. இதை இப்போ நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்க பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோக் எடுத்துட்டு அந்த வெல்லத்தை காய்ச்சி வச்சுருக்க வெல்லத்தை கொஞ்சமாக ஆற வச்சுக்கணும்.
அது ரொம்ப சூடாக இருக்கும். அதே சூட்டில் நம்ம கையில் எடுக்க முடியாது, அதனால் கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக சுக்குத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபேன் ஆன் பண்ணிட்டுலாம் ஆற வைக்க வேணாம், சும்மா லைட்டாக ரூம் டெம்பரேச்சர்லேயே லைட்டாக ஆறுனா சரியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுங்க. கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த சூடாக இருக்கிற வெள்ளத்தை நம்மளால் கையில் வெறும் கையில் டச் பண்ண முடியாது, அதனால் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறோம். ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற அந்த தோசை திருப்பி இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதுலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் எல்லா வெள்ளமும் ஈஸியாக எடுக்க முடியும் நம்மளால். ஸோ பிளேட்டில் இருக்கிற எல்லா வெள்ளத்தையும் மொத்தமாக எடுத்துட்டு நம்ம அந்த ஜவ் மிட்டாய் செய்கிறதுக்காக இழுக்கிறதுக்காக இந்த மாதிரி செய்கிறோம். எல்லாத்தையும் மொத்தமாக ஒன்று சேர்த்துட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு அதை இழுக்க போகிறோம். நல்லா கவனமாக பார்த்து செய்யுங்க, ஏன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும். குழந்தைங்க கையிலலாம் ஹேண்டில் பண்ண கொடுக்காதீங்க. பாருங்கள் எப்படி ஜவ்வு மிட்டாய் எவ்வளோ நீளமாக இழுத்து வருது பாருங்கள். சூடாக இருக்கும் போதே இழுத்தாதான் வரும், கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு ஜவ்வு மிட்டாய் வந்து இழுத்து வராது, கொஞ்சம் ஹார்டாகிடும். பொறுக்கிற சூட்டில் கை பொறுக்கிற சூட்லேயே அதை வந்து நல்லா இழுக்கணும். பாருங்கள் ஜவ்வு மிட்டாய் அழகாக வருது பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு ஜவ்வு மிட்டாயை நான் சின்ன சின்ன வட்ட வட்டமாக உருண்டை பண்ணி அதில் நான் வைக்கிறேன். சின்ன குழந்தைங்க சாக்லேட் மாதிரி சாப்பிட்றதுக்காக நான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரவுண்ட் ரவுண்டாக சின்னதாக உருட்டி வச்சதை ஃபுல்லாக மடக்கி நான் வந்து ரப்பர் பேண்ட் போட போகிறேன். நீங்கள் இப்படி தான் சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை, நார்மலாக எடுத்து கூட சாப்பிட்லாம். பட் ப்ரெசன்டேஷனுக்காக நான் இப்படி செய்கிறேன். 90s கிட்ஸ் மட்டும் இல்லை, 2K கிட்ஸ் கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டெலிஷியஸாக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன்.